இந்த குடியை மறக்க வைக்கிறதுக்கு லேடிஸ் வந்து அவ்வளோ பாடுபடுறாங்க. ஜென்ஸ் கிட்ட அவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை அவங்க அப்பாவா. இந்த மாந்திரீகத்தில் நீங்கள் ஏதாவது குடியை மறக்கிறதுக்கு வேலைகள், அந்த சித்து வேலை இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது முறைகள் இருக்கா மாந்திரீகத்தால் குடியை வந்து மறக்க வைக்க முடியும்? ஒரு வீட்டையோ ஒரு ஏரியாவையோ ஒரு ஊரையோ இல்லை, உலகமே வந்து முக்கியம், வேறு தான் முக்கியம். அந்த மாதிரி குடும்பத்துக்கு முக்கியம் யாரு? அப்பா தான் முக்கியம். குடும்பத்துக்கு ஒரு வேறு சரியானா தான் கலை சரியாக இருக்கும். உச்சி சரியாக வரும்னா இங்கே வேறு சில மாற்றங்கள நடக்கிற வாழ்க்கையில் விஷயங்கள் தான் தீர்மானம். மருஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், தினம் தினம் நல்ல நல்ல தகவலாக கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே. ஏன்னா நான் இங்கே நேரில் வர மக்களையும் பார்க்குறேன், நமக்கு தனியாக வர கமெண்ட்ஸையும் பார்க்குறேன், எல்லாருமே நல்ல பயனடைகிறாங்க. நிறைய மாந்திரிக விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போது மக்கள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை தான் டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடி. இந்த குடியை மறக்க வைக்கிறதுக்கு லேடிஸ் வந்து அவ்வளோ பாடுபடுறாங்க. ஜென்ஸ் கிட்ட அவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை அவங்க அப்பாவாக இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கலாம். இந்த குடி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஆண்களை வந்து எப்படியாவது அந்த குடி பழக்கத்திலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு பெண்கள் போராடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மாந்திரீகத்தில் நீங்கள் ஏதாவது குடியை மறக்கிறதுக்கு வேலைகள், அந்த சித்து வேலை இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது முறைகள் இருக்கா மாந்திரிகத்தால் குடியை வந்து மறக்க வைக்க முடியுமா? ரொம்ப பெரிய விஷயத்தை கேட்டிருக்கீங்க, ரொம்ப பெருசாகவும் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்து சித்து வேலைன்றது வந்து குடியை நிப்பாட்டுறதுக்கு பண்ணுறது கிடையாது, பரிகாரம் எதனா பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஆமாம், மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் சித்து வேலை சொல்கிறது புரியுது, பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாமா, குடின்றது வந்து ஒரு வீட்டையோ ஒரு ஏரியாவையோ ஒரு ஊரையோ இல்லை, உலகமே வந்து குடி தான் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் வந்து குடிகள் அதிகம், ஃபாரின் கண்ட்ரியும் சரி நம்ம கண்ட்ரியும் சரி எல்லா கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா சில லைஃபே ஸ்பாயில் ஆகிடுது. அதில் பர்டிகுலராக வந்து முக்கியமான ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா, இந்தியாவில் பர்டிகுலர் இடம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு, இதுதான் உண்மை. கேரளா ஸ்டேட்டில் இருக்குது, ஆந்திரா ஸ்டேட்டில் இருக்குது, பஞ்சாப்பில் இருக்குது, சில எவ்வளோ ஊரில் இருக்குது. பட் அதிகமாக ஒரு பாதிப்பான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வழி ரொம்ப அடிமட்டத்துக்கு கீழே போனாலுங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். அந்த குடின்ற விஷயத்த வந்து என்ன சொல்கிறது, ஒரு வேலை தெரியாதவங்க கூட, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கை கால் இல்லாதவங்க கூட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கான். எப்படி ஒரு வீட்டில் ஒரு கணவனுக்கு கை கால் விழுந்து போயோ இல்லை கை கால் இல்லாதனா கல்யாணம் பண்ணி கூட சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு பெண்கள் படுற பாடு இருக்குது பாருங்கள், போதும் போதும் ஆகிடுது. வாய் பேச முடியாத இருக்கிற ஆளை கல்யாணம் பண்ணி கூட சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணி கூட சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு மாற்றுத்திறனாளியை கல்யாணம் பண்ணி கூட சந்தோஷமாக இருக்காங்க பெண்கள். ஆனால் இந்த குடியில் அடிட்டாக இருக்கிற ஆளுங்களை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பெண்கள் படுற பாடு இருக்குது பாருங்கள், ஒரு ஒரு கண்ணீரை வந்து ஆஃபீஸில் விடுவாங்க. சீரியஸாக சொல்கிறேன், அதை பார்க்க நம்மளுக்கே அழு வந்துடும். அந்த ஒரு குடின்னு ஒரு அசால்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், அதனால் அவன் வம்சம் அவன் பேர் எல்லாமே கெடும். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க குடி குடித்தா நம்ம உடல் கெட்டு போவோம், நம்ம வயசு சீக்கிரம் முடிஞ்சிடும், இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக இது தான் டாப், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு குடின்றது ஒரு கையை வச்சோம் அப்படின்னா முதல்ல உன்னோட உடலுக்கு பாதிப்பு, ரெண்டாவது உன் மனைவிக்கு பாதிப்பு, அதனால் உங்களோட பிள்ளைங்களுக்கு பாதிப்பு, உன் குடும்பத்துக்கு பாதிப்பு. உன் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உன்னோட வம்சம், உன்னோட குடும்பம், உன் சொந்தம், உன் வம்சம், அது அப்படியே பார்த்திங்கன்னா வாரி வாரியாக வரும் பேர். இப்போ சின்னதாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா இப்போ திருடனோட புள்ளன்ற மாதிரி, ஒரு குடிகாரனோட புள்ளன்ற மாதிரி ஒரு பேர் குழந்தைங்க ஸ்கூல் வரையும் கெட்டு போகுது. அம்மாவா இல்லையா? இப்போ அவங்க குடிகாரன், அவங்க அப்பா ஒரு குடிகாரன் பண்ணுவாங்க சொல்கிறாங்கல்ல. ஒரு பையனே தப்பு பண்ணால், நாளைக்கு ஒரு பையனே தப்பு பண்ணால் கூட அப்பங்காரன் கேட்க முடியல. ஆனால் யாரும் வந்து இங்கே பிறக்கும்போது கெட்டவனாக பிறக்கிறதில்ல, குடிகாரனாகவும் பிறக்கிறது கிடையாது. எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான். மனுஷன் வந்து திருடனாக மாற்றுறதும், குடிகாரனாக மாற்றுறதும், கொள்ளக்காரனாக மாற்றுறதும் சரி, கொலைக்காரனாக மாற்றுறதும் சரி, எல்லாமே மனுஷனோட நடக்கிற வாழ்க்கையில் விஷயங்கள் தான் தீர்மானிக்குது. அவன் வாழ்க்கையை எதை நோக்கி போகுது, இதை நோக்கி போதும், அதை நோக்கி போதும், நான் அவன் தான் தேர்ந்தெடுத்துக்கிறான். அதில் சில பேருக்கு வந்து இந்த லவ் ஃபெயிலியர், ஃபேமிலி, பிஸ்னஸ், ட்ரெஸ்ஸு,
ஃபேமிலி ட்ரெஸ்ஸு, பிரச்சனைகள், சில பேருக்கு குழந்தை இல்லாதவங்க, கடன் அதிகமானவங்க, இதில் அப்படியே இப்போ அடிக்ட் ஆகி அடிக்ட் ஆகின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ட்ரிங்க்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை ரொம்ப அடிக்ட்டு, காலைல 11 மணி ஆகுதோ இல்லையோ அந்த அளவுக்குலாம், என்ன சொல்கிறது, வீட்டில் மனைவி சண்டை போட்டு அடித்து பிடுங்கிட்டு போயிட்டு சாப்பிட்ற அளவுக்குலாம் குடிச்சிட்ருக்காங்க. என்னோடய ஆஃபீஸில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30-40 பேர் வரணும்னு வச்சிங்கன்னா, அதில் ஒரு 20 கேஸாவது பை குடியே நிப்பாட்டணும், என் குடியால் என் வம்சமே போயிடுச்சு பே, என் குடும்பமே போயிடுச்சு பே, என் பொண்ணு தப்பு பண்ணுறா பை, என் பையன் தப்பு பண்ணுறான் பே, பட் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கேட்க முடில, அவர் பார்த்திங்கன்னா குடிச்சு சுற்றிட்டு இருக்கார் பை. ஏன்னா ஒரு மரத்துக்கு எது பேஸு, ஒரு மரத்துக்கு எது முக்கியம், வேறு தான் முக்கியம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு முக்கியம் யார், அப்பா தான் முக்கியம், குடும்ப தலைவன் தான் முக்கியம். ஒரு வேறு சரியானா தான் கலை சரியாக இருக்கும், உச்சி சரியாக வரணும்னா இங்கே வேறு சரியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு குடும்பம் சரியாக இருக்கணும்னா வீட்டுக்கு தலைவன் சரியாக இருக்கணும், தலைவியும் சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு குடும்பம், அது குடும்பமாகவே இருக்கும், இல்லைன்னா அது குடும்பமாகவே இருக்காது. ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு திசையிலையும் ஒரு ஒரு மூலையிலையும் சுற்றிக்கிட்டு இருப்பான், புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து டோட்டலாக ஸ்பாயில் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெறும் ₹120, வெறும் ₹120 உன் வம்சம் போகுது. உன் மனைவி தப்பு பண்ணுறதுலேருந்து, உன் பொண்ணு தப்பு பண்ணுறதுலேருந்து, உன் பையன் தப்பு பண்ணுறதுலேருந்து, அவனோட லைஃபை கேரியர் ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ கொடுக்குற அந்த ₹120 சரக்கால். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ எவ்வளோ வருது பாருங்கள், எவ்வளோ மக்களுக்கு சொல்கிறது குடிக்காதீங்க, குடி லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. ஏன் லைஃப்பை மறக்கிறதுக்கு, இல்லை செத்துப்போ யார் வேணா சாவு, அவர் சொல்கிறேன் ஜிபி முடிச்சுற மாதிரி சாவு இல்லைன்ற மாதிரி, அப்படி முடியலாம் செத்துப்போ, இருக்கணும் ஏன் சாவடிக்கிறதான் கேட்குறேன். தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு சில பேர் சைலண்ட்டாக சாப்பிட்டு சைலண்டாக தூங்குறவங்க இருக்காங்க, ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடே ஒரு வழி பண்ணிடுறாங்க, குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிடுறாங்க. பாதி ராத்திரிக்கு மனைவியும் குழந்தைங்கள தூக்கிட்டு மற்ற வீட்டுக்கு தூங்க போகிறாங்க, மற்ற வீட்டுக்கு ஓடி போகிறாங்க. ஸோ இங்கே தான் தப்பு நடக்குது. மதர் ஒய்ஃப் வந்து தப்பான அஃபேர் போகிறது, பொண்ணு தப்பான வழியில் போயிடுது, பையன் தப்பான வழியில் போயிடுது, அவன் 4 பேர் கூட அடிக்ட் ஆயிடுறது, 4 விஷயத்தில் கேட்க முடியாது யார் சரியாக இருக்கா, இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இவ்வளோக்கும் காரணம் அந்த குடி. அந்த குடியை மாந்திரிகத்தால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து, நான் முடியும், 3,500 ஃபீஸ் கொடுங்க, 2,000 ஃபீஸ் கொடுங்க, நான் அது தரேன், இது தரேன், அது பண்ணுறேனாங்க. 100%க்கு 100% இந்த மாலிக் பை அடித்து சொல்லுவேன், மாந்திரிகத்தால் குடியை நிப்பாட்ட முடியாது. எப்படி மாந்திரிகத்தால் தடுக்க முடியாது. பேட் ஹேபிட்ஸ், சிகரெட் ஆகட்டும், தம் ஆகட்டும், எது வேணாலும் இருக்கணும், பேட் ஹேபிட்ஸ்னு வச்சுக்கலேன், கெட்ட பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. சும்மா சொல்லுவாங்க, இந்த தாயத்து கட்டுங்க குடி நிப்பாட்டுருவான், அந்த கயிறு கட்டுங்க குடி நிப்பாட்டுருவான், இங்கே தகடு எழுதுங்க, இங்கே கோயில் இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், எல்லாமே நம்ம மன ஆறுதல் கொண்டா பண்ணலாமே தவிர, ஆனால் குடி நிப்பாட்ட முடியும். ஏன்னா குடின்றது வந்து ஒரு ஹாபிட்டு. இப்போ நான் வந்து நல்லா டீ குடிக்கிறாள், இப்போ எனக்கு மாந்திரிகம் பண்ணி டீ குடிக்கிறது நிப்பாட்ட முடியுமா? முடியாது. ஸோ நான் எப்படி டீ குடிக்கிறேனோ அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். அது குடி, இது டீ. இப்போ வீட்டில் வந்து டீக்கெட் ரொம்ப தொலை பண்ணுறாரு, மாந்திரிகம் பண்ண டீ குடிச்சு விட்டுருவேன்னா விட மாட்டேன். அதே தான் அவன் சரக்கு அடிக்கிறாங்க. இப்போ அந்த சரக்கு அடிக்கிறது மட்டும் எப்படி ஸ்பெசிஃபிக்காக வந்து மாந்திரிகம் என்ன பரிகாரம் இருக்குது? அதுக்கு ஒரு பரிகாரமும் கிடையாது. மருந்து மூலிமா ஒன்றா கொடுத்து குடியை நிப்பாட்டலாம். அதுக்கான மூலிகை மருந்தெல்லாம் சில இடத்துல கிடச்சிது, நானும் சில டைமில் கொடுத்தேன், அப்போ வேலை செஞ்சது. இப்போ கொடுக்கறது நிற்க மாட்டேன். எப்படி கொடுத்தாலுமே வேலை செய்ய மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஸ்டார்டிங்கில் பசங்க, சின்ன பசங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம நிப்பாட்டிடலாம். ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து அந்த மரக்கடிச்சிடலாம், வாமிட்டு வர வச்சிடலாம், எது வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் ஒரு நாளைக்கு சரக்கே வாழ்க்கைன்றவனை வந்து அந்த பாடி வந்து டோட்டலாக அதுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாதுமா, மாற்று கருத்தே கிடையாது. அவங்களாம் அவங்கள லைஃபுக்கு பயந்து, ஐயோ நம்ம ஒய்ஃபே போயிடும், நம்மளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, இது டேமேஜ் ஆயிடுச்சு, அது டேமேஜ் ஆச்சு அப்படின்னு இருந்து பயந்து விட்டால் மட்டும்தான், ஆ சொல்லுவாங்க, திருடன் திருட்டை ஒழிச்சு விட்டாலும் ஒழிக்க முடியாது. இந்த மாதிரி அவராக அந்த விஷயத்தை, அவங்களாம் அந்த விஷயத்தை திருந்தினா மட்டும்தான் முடியும் தவிர, மாந்திரிகத்தாலையும் தாயத்து கட்டுறதாலையும் தகடு எழுதுறதாலையும் முட்டை சுற்றுறதாலையும் கழிப்பு கறிக்கிறதாலும் குடியே விட மாட்டான். ஆனால் அதே இப்போ என்கிட்ட கஸ்டமர் வந்தாங்கன்னா, பையன் வீட்டுக்கார் குடிக்கிறாரு, என்கிட்ட கஸ்டமர் பையன் எனக்கு கொடு கொடுக்குறாரு குடியை நிப்பாட்ட முடியுமான்னா, ஓப்பனாக சொல்லணும், இல்லைம்மா குடியை மாந்திரிகத்தாலும் நிப்பாட்ட முடியாது. நான் ஒரே வார்த்தை சொல்லேன், என் வந்து போன கஸ்டமர் ஆகட்டும், இனிமேல் வரும், இதுதான் என்னோடய விஷயமே. யார்கிட்டையும் தயவு செஞ்சு போய் ஏமாறாதீங்க, குடியை நிப்பாட்ட முடியாது. தெய்வமாக நினச்சா மட்டும்தான் அவனுக்கு ஏதாவது அடி கொடுத்து இடி மாதிரி கொடுத்து அவனை உட்கார வைக்கும், இதான் உண்மை. இறைவனாக நினச்சா மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி என்கிட்ட வந்து நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், குடியை நிப்பாட்ட முடியாது. வேணால் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி
உங்கள் சொல் பேச்சை கேட்குற மாதிரி, நீங்கள் சொன்னால் கேட்டுட்டு சைலண்டாக இருக்கிற மாதிரி, வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரிவு இல்லாமல் அன்பாக பாசமாக இருக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளே ஒரு மிங்கில் ஆகிற மாதிரி, அது வேணால் பண்ணலாம். அது வேணால் பண்ணி அவரை கொஞ்சம் ஒரு மனுஷனை மாற்றலாம். குடும்பம், ஃபேமிலி, பசங்க, ஒரு அஃபெக்ஷன் வர மாதிரி பண்ணுவேன். அதை நீங்கள் அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அவரை நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கு வெளியே பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவேன். தவிர டைரெக்டாக நான் இங்கே பண்ணால் அவர் குடி விட்டுருவார்னு கேட்டால் விடவே மாட்டார். முடியவே முடியாது, இம்பாசிபிள். சூப்பர், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தில் யார் எந்த நபராக வேணால் இருக்கலாம், குடிக்கக்கூடிய நபர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்களை திருத்தறதுக்கான முயற்சிகள் அவங்க எடுக்கணும். இந்த மாதிரி மந்திரம் மாந்திரிகம் இல்லாமல் எப்படியெல்லாம் திருத்தலாம் அப்படின்றது பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பேசிக்கான விஷயங்கள் உங்ககிட்ட வேணால் வந்து அதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதை நிறுத்துறதுக்கு வழி. ஏன்னா சின்ன பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த பிரச்சனையில் இப்போ மாட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு இது பயனுள்ள பதிவாக இருக்கும். நல்ல தகவல் கொடுத்தீங்க பாய், நன்றி. நன்றிம்மா.